சாரி வயிற்று கலைக்கிடுச்சி, அதனால கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ரொம்ப சொல்லக்கூடாதுப்பாங்க, நான் சொல்லிட்டேன். அஃப்சல் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காரு, நான் வருவேன், அதை நிற்கணுமே. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சாரி சொன்னதில்லை. ரெண்டாவது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சுனில், ஏன்னா வந்து நிறைய மலையாளம் ஆஃபர் வரும், வில்லனாய் வரும், இல்லைன்னா ஒரு கேரக்டராக வரும், ஆனால் தமிழ் பேசுகிற கேரக்டராக வரும், தமிழ் பேசுகிற வில்லனாக வரும் மலையாள சினிமாவில். பட் எனக்கு மலையாளம் சினிமாவில் மலையாளம் பேசணும், மலையாளம் நேட்டிவிட்டியோடு இருக்கணும்னு எனக்கு ஆசை. அப்படி வந்து மாட்டினவன் தான் சுனில். என்கிட்ட வந்த உடனே இவர் வந்தார், ஷபீர் வந்தார், அஃப்சல் வந்தாங்க. ஸோ ஐ என்ஜாய்ட் இட். ரெண்டாவது வந்து மலையாளம் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் லாங்குவேஜ், வெரி காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜ், லாட்ஸ் ஆஃப் கர்வ் பால்ஸ், லாட்ஸ் ஆஃப் கூகிள்ஸ் இந்த லாங்குவேஜ், வெரி டிஃபிகல்ட் டு ஸ்பீக். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவரு நான் இவர் ஃபோன் பண்ணி இவர் சொன்னேன், சார் எல்லா டைலாகும் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிடுங்கன்னு. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்வீட் கை உட்காந்துட்டு எல்லா என்னுடைய எல்லா டைலாக்ஸுமே எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாரு, நாட் ஜஸ்ட் மைண்ட், என்னோட கவுண்டர் ரெண்டு பேர் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாரு. ப்ளஸ் எனக்கு மலையாளத்தில் புக் அனுப்பிச்சாரு, எனக்கு என்னத்த படிக்க தெரியும் மலையாளத்தில் புக்கு. ஸோ நான் அதுகிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஒன்றுமே புரியாது. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் நீலன் கே சேகர் கூப்பிட்டு அவர் மலையாளம் தெரியும், அதனால அவர் சொல்லுவார் எனக்கு மலையாளம் பெருசாக வராது. ஆனால் எனக்கு இந்த படத்தை ரொம்ப 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 பிடிச்ச மலையாளம் டைலாக் ஒன்று சொல்கிறேன், ஏன்னா நான் அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. எப்போ என்னை தட்டி ஒரு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனப்போ அந்த எனக்கு பிடிச்ச டேரக்டர் ஃபஸ்ட் எடுத்தார், ஒரு மேலே ஒருத்தர் மேலே உட்காந்துருந்தோம், உட்காந்துட்டு டைலாக் சொன்னோம், சார் என்ன சார் டைலாக் அப்படின்னு கேட்டப்போ இந்த சீன் தான் பண்ணார், சார் வேணாம் டேக் 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 டேக், ஏன்னா வந்து மெமரைஸ் பண்ணிட்டேன்ல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை அதர் ஆக்டர்ஸ் டைம், ஸோ ஐ மெமரைஸ் மை டைலாக்ஸ். நான் சொல்கிறேன் டைலாக் ரெடியா, சிரிக்கக்கூடாது. My dear Siddharth, my wife, நான் போகும்போது சென்னை போகும்போது கூட்டிகிட்டு போயிடுவேன், அனு அமிர்தா அண்ட் எவ்ரிபடி இன் தி பேக், திஸ் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் பிகாசோ, எவ்ரிபடி இஸ் இன் திஸ் ஃபிலிம், ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், கம் டு தி தியேட்டர்ஸ் அண்ட் காண்ட், ஓகே 26th, தேங்க் யூ ஸோ மச். வளரே அன்எக்ஸ்பெக்டட் ஆகிட்டு சினிமையிலேக்கு அப்படின்னு வந்தாலும் டிக்டோக் வீடியோ வைரலாகி, அதுபோல എന്താ പറയുക, ഗ്രൂപ്പിൽ ആ വീഡിയോ വന്ന് അതിൽ നിന്നാണ് എന്നെ സെലക്ട് ചെയ്യുന്നത്. ഞാൻ വന്ന ഓഡീഷനിൽ പങ്കെടുത്തു, സുനിലേട്ടനാണ് എന്നെ സെലക്ട് ചെയ്തത്. എന്താണെന്നറിയില്ല, ആ സമയത്ത് ഭയങ്കര കോൺഫിഡൻസ് ആയിരുന്നു എൻ്റെ കാര്യത്തിൽ. അപ്പോൾ എന്താ പറയുക, പുതിയൊരു എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു. ഞാൻ കൂടുതലും കുറച്ച് പേർക്കെങ്കിലും അറിയായിരിക്കും ടിക്ടോക്ക് വീഡിയോസും റീൽസും ഒക്കെ ചെയ്യുന്ന ആളാണ്. അതിൽ നിന്ന് എനിക്ക് വളരെ വ്യത്യസ്തമായിട്ട് തോന്നിയ ഒരു അനുഭവമായിരുന്നു സിനിമ എന്നുള്ളത്. ഇപ്പം എൻ്റെ വഴി തന്നെ സിനിമയായിട്ട് ഞാൻ തിരഞ്ഞെടുത്തിരിക്കുകയാണ്. അപ്പോൾ എൻ്റെ ഫസ്റ്റ് ഫിലിം പിക്കാസോ ആയതിന് എനിക്ക് ഭയങ്കര അഭിമാനം തോന്നുന്നു. എനിക്ക് ആദ്യമായിട്ട് അതിനൊരു അവസരം തിരഞ്ഞെടുത്ത് എനിക്ക് ഭയങ്കര നന്ദി കടപ്പാട് അറിയിച്ചിട്ടുണ്ടായിട്ടാണ്. ഓക്കെ, അപ്പോൾ എല്ലാവരും ഈ സിനിമ സപ്പോർട്ട് ചെയ്യണം. കുറേ അധികം ആൾക്കാരുടെ കഷ്ടപ്പാടാണ് അതിൻ്റെ റിസൾട്ട്. ഇത്രയും നാൾക്ക് ശേഷം വളരെ എക്സൈറ്റ്മെൻറ്റോടു കൂടിയാണ് കാണുന്നത്. ഞാൻ ഉൾട്ടാന്ന് പോയി ചെയ്തുകൊണ്ടിട്ടാണ് എനിക്ക് പിക്കാസോ എന്ന് പറഞ്ഞത് കോൾ വരുന്നത്. അപ്പോൾ ഇങ്ങനെ ഒരു ഓഡീഷൻ ഉണ്ടെന്ന് പറഞ്ഞു ഞാൻ തൃശ്ശൂർ പോയി എൻ്റെ ഒരു ഓഡീഷൻ എടുത്തു. അപ്പോൾ ഭയങ്കര ബോൾഡായിട്ടൊരു പോലീസുകാരെ വെല്ലുവിളിക്കുന്ന ഒരു സീനായിരുന്നു. അപ്പോൾ ഞാൻ അത്ര നന്നായിട്ടൊന്നും ചെയ്തില്ല. അപ്പം ഞാൻ കിട്ടില്ല എന്ന രീതിയിലാണ് പോയത്. സുഖേട്ടൻ വിളിച്ചിട്ട് പറഞ്ഞു, ഇല്ല ഞാൻ ചെയ്യിപ്പിക്കാം, മോനെ ഇതൊക്കെ ഓക്കെയാണ്, ബോഡി ലാംഗ്വേജൊക്കെ ഓക്കെയാണ്, സോ ബോഡി ലാംഗ്വേജൊക്കെ ഓക്കെയാണ്, അപ്പോൾ എന്നെ കൊണ്ട് ചെയ്യിപ്പിച്ചെടുക്കാം എന്ന് പറഞ്ഞിട്ടാണ് എനിക്ക് ഇതിലേക്ക് വരുന്നത്. പിന്നെ അങ്ങനെ സബീരിക്ക് ഞാൻ മീറ്റ് ചെയ്തു. സബീരിക്ക് കമലയെ കുറിച്ച് കുറേ വർണ്ണിച്ചു. അപ്പം ഭയങ്കര ഇഷ്ടം തോന്നി ആ ക്യാരക്ടർ, ഒരുപാട് ഇഷ്ടം തോന്നി ആ ക്യാരക്ടറോട്. പിന്നെ ഞാൻ ഒരു പ്രാവശ്യം ഫോൺ ചെയ്ത് സംസാരിച്ചിട്ടുണ്ട് ഈ ക്യാരക്ടർ ചെയ്ത രീതിയുടെ അടുത്തൊക്കെ. സോ അങ്ങനെ ഒരു ബോൾഡായിട്ടൊരു ക്യാരക്ടറാണ്. കൃഷ്ണയുടെ വൈഫായിട്ടാണ് ഞാൻ പ്ലേ ചെയ്യുന്നതിനകത്ത്. സോ ഒറ്റയ്ക്ക് ഭയങ്കര ഒരു നല്ല എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു, നല്ലൊരു എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു. എല്ലാവരും തിയേറ്ററിൽ കാണും, 26th റിലീസ് സപ്പോർട്ട് ചെയ്യണം. ഞങ്ങള് 100 പുതുമുകളുടെ ഒക്കെ ഒരു സിനിമയാണ്. സോ നിങ്ങൾ എല്ലാവരുടെയും ബ്ലെസ്സിങ്സ് ആണ്. താങ്ക് യു.